அப்பா என்ன மாதிரி இருக்கான்ட்டு ஆளாளுக்கு என்ன பட்டு உயிர் இருந்தா நான் என்னடி பண்றேன். எஸ், தளபதியோட அந்த திரை வாழ்க்கைய திருப்பி போட்ட ஒரு ஃப்ரேம்னா அது இந்த ஃப்ரேம் தான். இனிமேல் இதே மாதிரி ஒரு ஃப்ரேம் லோகேஷ் கனகராஜ் அவங்களும் கூட எடுக்க முடியாதுன்னு வைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாரும் ட்ரெய்லரை திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா சில பெரிய மனுஷங்க இந்த ஒரு ஃப்ரேமை எடுத்து பெருவிழாவாக கொண்டாடுறாங்க. அது எப்படி தளபதி அந்த வார்த்தையை பேசலாம்? அதாவது தடுமாறியா போயா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி விட்டாப்புலப்பா. அது என்ன வார்த்தை? இது வரைக்கும் எப்பயுமே பீப்பு போடுவாங்க, படத்தில் இருந்தாலும் காட்டியிருக்கலாம், ட்ரெய்லரில் காட்டாமல். ஆனால் ட்ரெய்லர்லையே காட்டுறா அப்படின்னா அந்த வார்த்தை அவர் வாயிலேருந்து வரும்போது எவ்வளவு ஃபயர் ஆகும்? ஆக்சுவலி அந்த மாதிரி தளபதி பேசலாமா? ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இல்லையா? இப்போ என்ன பண்ண சொல்லிய, திருவள்ளுவர் மாதிரி ஏதாவது திருக்குறள் எழுத சொல்கிறீங்களா? இல்லை கம்பர் மாதிரி உட்காந்து ராமாயணம் ஏதாவது எழுத சொல்லி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் படம் நடிக்க வந்து டைரக்டர் சொல்கிறது இதே தான் அவர் எழுதி அவரே பேசுகிற மாதிரி. இதை பேசணும்னா அவர் எப்பயோ பேசியிருக்க மாட்டாரா? இல்லை இதுக்கு முன்னாடி எவனும் எதையும் பேசாததா? ஜோதியாக்கு அழகா நாச்சியார் படத்தில் நச்சு நடிச்சிருப்பாங்க, செம்மையாக சொல்ல அழுத்தம் நிறுத்தமா கொஞ்சம் ஸ்லோ மோஷன் இல்லையே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா புரியாதவனுக்கு புரியணும் இல்லையா? அப்படின்றப்ப நல்லா அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளோட சேர்ந்து கூட்டாக சேர்ந்து இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுகிற மாதிரி கோபத்தில் இருக்காங்க. கோபத்தில் இருக்கா அந்த மனுஷன் கொலகாண்டில் வேற இருக்கா? நினச்சி பாருங்க, எவனாச்சும் ஒருத்தையும் உங்களை கத்தி எடுத்துன்னு குத்த வர்றப்ப அவனை கொண்டு போய் தடுத்து திருவாளர் கத்தி தூக்கியவர்களே அப்படியா சொல்லுவீங்க? கேட்க மாட்டா. அதே மாதிரி அந்த சீனுக்கு அது தேவை வேற வழி இல்லை. இது எவனும் எங்கேயும் பேசாததான். ரோட் ஒரு நாளைக்கு வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ள குறைஞ்சது ஒரு 100 காதல விழுகும், குறைஞ்ச பட்சம். இவர் ஒரு வார்த்தையை இப்படி சொல்லிவிட்டாரு, எல்லாரும் தெரிஞ்சிருந்தாங்க, இவர் எல்லாரையும் மறுபடியும் இப்படி வந்து கெடுத்து விட்டாப்லையே அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் அவர்கிட்ட? நல்லா சோ கால்டு செலிபிரிட்டின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பச்சை பச்சையாக கொச்சை கொச்சையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறது சாதாரண மூஞ்சி ஹிந்தி தெரியாத ஆள் இல்லை, முன்ன பின்ன தெரியாத ஆள் இல்லை, தமிழ்நாட்டுக்கே அந்த ஆளுகளை நல்லா தெரியும். அவங்களே கீழே இறங்கி சக்கரா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் படத்தில் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு என்ன சார் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் கெடுக்கிறாங்கன்னு, ஊருக்குள்ளே கெடுக்கிறதுக்கு வேறு விஷயம் இல்லையா? ம், ஐயா இந்த வார்த்தை இன்னைக்கு நேற்றுக்கு நம்மக்கிட்ட புலங்குதுன்னு நினைக்கிறிய? அவன் கொஞ்சம் ரியாலிட்டியாக வேற வழி இல்லை. ஒரு மனுஷன், ஒரு தனி மனுஷன் கோபத்தை வெளிப்படுத்துகிறேன். நாமெல்லாம் திட்டுறப்ப என்னென்ன, ஆக்சுவலி நாம் திட்டுறப்போ இருக்கிற வார்த்தைகளில் இந்த வார்த்தை வந்து ஹிட்லிஸ்ட் ஃபஸ்ட்டே அந்த வார்த்தை தான் இருக்கும்னு வைங்கள. ஆனால் அடுத்தடுத்து வர்ற வார்த்தைகளை பார்க்குறப்போ அந்த வார்த்தை எவ்வளவோ பரவாயில்லையாமல் இருக்கும், தேவபாஷம் மாதிரி இருக்கு அந்த வார்த்தை. அதனால் சும்மா எல்லாத்துக்கும் தூக்கிட்டு வந்துடாதீங்க. ஏ நல்லா நம்ம தூக்கணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அப்படி தூக்கணும். அதை மட்டும் நம்ம தூக்கிறப்ப நம்மளை தூக்கிட கூடாது எவனும். சீ போ, வேற வேலை இல்லை உனக்கு அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது.